மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் வேற இருந்துச்சு. அந்த கனடாலேருந்து யதுன்ற ஆள் வந்து ஸ்பான்சர் பண்ணி யதுனாங்க ரெண்டு சைடும் கொண்டு போயிட்டு தோடு குத்த போறோம். சரி வீசும் தனிமை தீவானே 500 ரூபா கிடைக்கும்டா ரூலை இது போத்தில் காண வந்தோம். வேக் அவுட் உண்டு அமைச்சது சரி என்ன போத்திலுக்கு மட்டும் வேக்கையும் அடிச்சேன் கொஞ்சம் அடிச்சு சரி. இந்த அக்கா இந்த கையால் தம்பி இந்த காதில் தோட வர போகிறேன்டா. திரும்ப தலை இனிமேல் சிரிக்கா சிரிச்சா வைக்கிறாடா அம்மா க்ளூஸா. ஆ காதுக்கு இடையில நிக்கக்குள்ளே ஊசி வந்துடுது வழியில. ஊசி எடுத்தா போல தோடு இடையில நின்றுடுது. இப்போ தோட்டால் அமர்த்தி புது பிறகு இன்னொரு ஓட்டையை ஆக்கினேன் பின்னுக்கு. அப்போ இப்போ மற்ற ஓட்டையை கொண்டு நாளே தைக்கணும் நாங்கள் என்னடா யோசிக்கிறேன். அது சரிடா இல்லாமல் ஜாரான் அதுக்கு நான் யோசிக்கிறேன். இப்படி அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நான் கினி. என்ன தின்ற? பாதாம். டேய் பாதாம் படா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 4-5 தாண்டா தின்னணும்டா. இந்த பக்கெட்டு கிடந்து ஒன்றையும் காணலையாடாப்பா. இப்படி தின்னக்கூடாது. சத்து சரி அது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சையா. ஒவ்வொரு நாளும் ஒரு 5-5 சாப்பிட்றதா. இப்போ நான் பார்க்கறதுக்கு ஒரு 15 சாப்பிட்டாண்டாப்பா. சரி அப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் வேறு மிஷே தானே. அதில் வந்து சிலது வந்துட்டு நிறைவேற்றக்கூடிய ஆசைகளாக இருக்கும், சிலது வந்துட்டு நிறைவேற்ற முடியாத ஆசையாக வந்துட்டு அது அப்படியே கனவாகி போயிடும் மிஷே தானே. அதை வந்து எப்படி சொல்லலாம்னு சொன்னால், சிலரது காதல் பேசும் காதல், சிலரது காதல் தெரியாது மௌன காதல். இந்த மாதிரி இப்போ சில பேர்ட்ட ஆசை வந்துட்டு நிறைவேறக்கூடியது, சில பேர்ட்ட ஆசை வந்துட்டு நிறைவேற்ற முடியாதா இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய அக்னி ஒரு ஆசைப்பட்டிருக்கார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், அண்ணா உண்மையிலே அண்ணா உங்கள்ட்ட பெற மட்டும் நான் ஒரு குச்சி தோட்டு கூட வழி இல்லாமல் இருந்தேன். ஆனால் எப்போ நான் உங்கள்கிட்ட வந்தனோ அண்டையிலேருந்து இப்போ ரெண்டு தோடு எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அண்ணா என்று சொல்லி அவன் வந்து ஆல்ரெடி ஒரு காதில் ஒரு கடுக்கணுன்னு குத்தி தான் இருக்காங்கடா. இப்போ ஆசை ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெண்டு காதுலேயும் தோடு குத்தணும் உண்டு. ஓ அது என்ன சொல்ற? ரெண்டு காதுலேயும் குத்தி. டேய் என்னடா அப்படி பார்க்குறேன். அதுக்கு தானே இப்போ இவரை குத்த போகிறேன். அந்த காஞ்சினா படத்தில் அவன் யாரு லோரன்ஸ் நடிப்பான் தெரியுமா, இவரை செஞ்சு காட்டுவான் ஆக்ஷன் சும்மா நடிப்புக்கு. இப்போ நான் கலைக்கிறேன் அந்த மாதிரி செஞ்சு காட்டுவான். எங்கிட்டு போகிறீங்க? இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சு கொஞ்சம் வரும். ஏய் எங்கிட்டு போகிறீங்க? போட்டான் கேரக்டருக்கு ஒரு ஆக்கள் இல்லாம இருந்தான். அதுக்குதான் நீ இருக்க அவனை கூப்பிடறேன். நீங்க யோசிப்பீங்க அங்கதான் இருக்கு விளையாட்டு. நான் வந்து கதைச்சாலும் நான் ரெண்டு காதலையும் தோடு குத்த மாட்டேன். ஆனால் எங்கள்கிட்ட அக்னி வந்துட்டு ரெண்டு காயிலையும் குத்தப்படுறான். என் அவன் ஆசைகள் வந்து ஒரு வித்தியாசமான ஆசைகளாக இருக்குது. அப்போ வந்து சின்ன வயசு படி நான் இருக்கும்போது வந்து அவன் ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதோ. கொஞ்சம் சிலையில் ஃபோட்டோவுக்கு லுக்காக இருந்தது ரெண்டு தோடு குத்தினாலும். அப்போ அதில் ஒரு அது அவங்களுக்கு நல்லா பார்க்குறேன் நல்லா இருந்தால் அந்த அப்படியே வாழ்த்தி வச்சுட்டு அது ஓட்ட அடைச்சு அப்படியே. அப்போ வந்து இன்றைக்கு அக்னின்ற தோடு குத்துற ஆசையை நிறைவேற்ற போகிறோம். ஒரு நகைக்கடையில் கூட்டிக்கிட்டு போயிட்டு அக்னிக்கு ரெண்டு காதுலையும் வந்து நாங்கள் தோடு குத்த போகிறோம். ஸோ அதோட குத்துற மட்டுமேனா என்ன குத்தி போட்டு வாரதா இல்லை குத்தி தோடும் வாங்குறது அது எல்லாமே அவன் தான் அவன் ஆள் தான் செய்யறா கேண்டா ஸ்பான்சர் எல்லாம். ஓகே ஐபோனும் பரப்பான் இரு 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 சரி என்ன இல்லை என்றியா? இல்லை ராஜியா பிரதி இல்லை அது சரி நீ செய்யற சரி உனக்கு கனடாவில் ஆள் இல்லை என்றியா சொல்லு. இல்லை சொல்றா இல்லை என்றியா? இல்லை என்றியா உண்மை என்ன கனடாவில் இல்லை இல்லை ஆள் இல்லை எனக்கு
ஆள் இல்லை, உனக்கு கனடால ஆள் இல்லை. தங்கச்சி வடியாக்குவளுங்கோ இதை வச்சு நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க நைட்டு, சரியோ? நீ எப்படி சொல்லுவ உனக்கு ஆள் இல்லையாண்டு? அப்போ நீங்கள் என்ன வேறு யாரையும் எதிர்பார்க்குறியோண்டு நீங்கள் கேட்டுப்பீங்க. ஒரு டாப்பிக்கில் சண்டை பிடிக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், சரிதானே? அப்போ என்ன இந்திஷில் ஓடுறோம், இதை என்ன இதை இந்திஷில் போடு, வெட்டதே இல்லை, வெட்டதே இல்லை, வைத்தியம் ஆனது, சரியா? அப்போ இப்போ கனடாலேருந்து யதுன்ற ஆள் வந்து ஸ்பான்சர் பண்ணி யதுவுக்கு நாங்கள் ரெண்டு சைடும் கொண்டு போயிட்டு தோடு குத்த போகிறோம், சரிதான்? தோடு குத்தவே இல்லை. நோ நோ நோ, சரி நீ குத்துறீங்க வச்சுக்கிறோம், நீ குத்துற, சரியா? குதிரையாண்டு வச்சுக்கலாம். அதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் கூட நாங்கள் இரண்டு பாடல் வந்துட்டு பாட கடமைப்பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனகன் ஜனா அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க. சார், தம்பியா கிருஷ்ணா, நான் இதோட 10 தடவை இந்த பாட்டு கேட்டுட்டேன், இன்னும் பாடவில்லையே. தாய் மனசு தங்கம் என்கின்ற பாடல் நான் துபாயிலிருந்து ஜனகன் முடிந்தால் பாடுங்கோ, அல்லாட்டி போடுங்கோ என்று கேட்டிருக்கார். போட்டால் பிரச்சனையாக போடும், அதாவது நாங்கள் பாடுறோம், சரிதானே? ஸோ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் ஒரு 2 வரி அண்ணா காண்டி எடுப்போம், சரிதானே? 1, 2, 3, 4. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். அதோட அதோட நிப்பாடிட்டு கணக்க பாட கட்டா இல்லோ. அதே மாதிரி நேயர் விருப்பம், கிருஷ்ணா கவி அக்னி மூவரும் சேர்ந்து நன்றாக பாடுகிறீர்கள், என்னுடைய நண்பியின் விருப்ப பாடல். அந்த பாடலை என்னுடைய நண்பி ராஜேஸ்வரிக்காக, ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும் மனிதா, சஞ்சலம் ஏதும் இல்லை, படிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கார். பார்த்தீங்கன்னா ஒரு நண்பன் ஒரு நண்பிக்காக ஒரு அம்மா பாடலை வந்து கேட்டிருக்கார். எங்களுக்கு தெரியும், நாங்கள் கூட நிறைய தடவை விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடல் வந்து, இருந்தாலுமே வந்து நாங்கள் படிக்கும்போது சரியாக படிக்கணும் அப்படின்ற காண்டி வந்துட்டு லிரிக்ஸோட படிக்கிறோம். அக்னி 1, 2, 3 சொல்லுங்க. 1, 2, 3 ஸ்டார்ட். தூங்கும் வேளையில் பிள்ளை எருமினால் துள்ளி எழுந்ததென்னம்மா, ஆவி பதிரிதான் அழுது புலம்பினேன் இருக்கின்றால் சும்மா, எங்கு சென்ற போதும் என்னை துணையாக அழைப்பாயே, சொர்க்க வாசல் போகும் போது தனியாக சென்றாயே, தலையாட்டு விதியின் கையில் விளையாட்டு பொம்மையானே, தாய் ஞாபக அலைகள் வீசும் தனிமை தீவானே, தாய் ஞாபக அலைகள் வீசும் தனிமை தீவானே, வேதனை அப்படியே அட்டி மனசுல இருந்து பொங்கி வரணும், சரிதானே? அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பாட்டு தான் அக்னி எடுத்துக்கொண்டிருந்தவன். வெள்ளி நிலவுதான் தொலைவில் இருப்பினும் வெளிச்சம் பூமியில் வீசும், உலக உறவுதான் அறிந்த போதிலும் தொடரும் தாய்ப்பாசம், ஆவியாகும் தண்ணீர் மீண்டும் மலையாய் பூமியை தீ, மலையாய் பூமியை தீண்டும் மகளின் கனவில் துணையாய் தாய்மகம் தோன்றும். இதை எதிர்பார்த்திய மாட்டார், அவரு வரி என்றாலும் என்ன புடிச்ச பாட்டு ஆசையா படிப்போம்டா, துணையாய் தாய்முகம் தோன்றும். உன்னை தேடும் மண்ணை வடிவில் என்னை நீ காண்பாய், ஆலயங்கள் தேவையில்லை. ஓகே, ஸோ அந்த வகையில் நீங்கள் பாடல்கள் கேட்கும் போதெல்லாம் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் பாடுவோம் உங்களோட சந்தோஷத்துக்காண்டி. சில பேர் எழுதுவாங்க, இந்த கோமாளியிலாம் என்ன பாட சொல்கிறீங்க அப்படின்ட்டு. முடிஞ்சால் நீங்கள் ஒருக்கா பாடி பார்த்தா தெரியும் என்ன, எதுவுமே வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்லாதக்காண்டி நாங்கள் சரியாக பாடுற மண்ணும் இல்லை.
அதுக்காண்டி இப்போ அது பாடுறது பிள்ளை நான் பாடுறது சரி என்றும் இல்லை. அவன் வந்து அந்த இதில் பாடுறான் என்ன அந்த ரேப் ரேப் யா ரேப். அப்போ ஓகே நாங்கள் இப்போ கிளம்புவோம் சரிதானே, கிளம்பி போய் ஒரு நகைக்கடை ஒன்றை பிடிச்சி அதில் யதுவுக்கு காதில் ரெண்டு ஓட்டையை அடித்து ரெண்டு தோட்டை குத்தி விடுவோம் சரியா? எனக்கு ஒரே ஆசையாக இருக்கு என்னன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு ஊசி கூட குத்த விட மாட்டார் இவர். யார் இவர் தான் அந்த பார்த்தீங்கன்னா என்ன சுகர் செக் பண்ணுறது இப்போ இடிய பாருங்க காது அப்படியே கிள்ளியும் ஒரு ஆளுக்கு. அதுதான் அப்போ தெரியும் பயமாக கிடக்கு. ஏன் இந்த சிஎச்ஆரில் பார்த்து சரி கடுவலா பயப்படக்கூடாது அவனுக்குமா. அப்போ நாங்கள் ஒரு நகைக்கடையில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்னென்னா எல்லா நகைக்கடையிலையும் வந்தங்கிட்ட கோமாளி கூத்துல காட்டவும் விட மாட்டாங்க. எங்களுக்கு ஏற்ற ஆக்களாக நாங்கள் பார்த்தெடுக்கணும் என்ன. அதான் ஓ அப்புறம் அந்த வீடியோ பார்த்து அப்போ நான் உங்களுக்கு ஏற்ற கோமாளி ஒன்று யோசிக்கும் அப்படின்ட்டு இல்லை, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணணும் என்ன மகடியா. நான் போனாலே அந்த கடை கொஞ்சம் இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கு. மற்றது எவ்வளோ காசு வச்சுக்கே இப்போ தோட்டுக்கு பவுன் ஒரு போகிற விலையிலக்க அவ்வளோ வச்சுருக்கு. ஒரு வருஷத்துக்கு இது ஒன்று 5000 ஓ 5000 ஓ போன அச்சேதிக்கு குத்தினது கவிதாசுக்கு அந்த வீடியோ துண்டும் என்ற ஃபோனில் கிடக்குது. அது வந்து அந்த தோட முள்ளு மாதிரி ஒரு ஈக்கா அந்த ஒரு இதால் வச்சு குத்தினாடாப்பா. தோட முள்ளு இல்லைண்ணா தோட்டாலே குத்தினவன் தோட்டில ஒரு கம்பிய வச்சு குத்துவாங்க தோட்டத்துல செத்தல ஓடுவீங்க. அப்போது வித்தியாசம் அதோட அதோட இறங்கிடும். ஒரு பாட்டை பாடிக்கொண்டு வாட்டது அக்கில் அவர் போடி என் பாட்டு கேட்டவன் என்ன பாட்டு அவன் கேட்டேன்னு சொல்லி அவன் அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணி அனுப்பியிருக்கான் அந்த பாட்டு. ஆ மற்ற என்னடா எங்கட சேனலில் வந்துட்டா அவர் அம்மா அவர் அக்கா அவரால் வந்துட்டு மெசேஜ் பண்ணிருந்தா ப்ளீஸ் தம்பி தங்களோட பிள்ளைகள்கிட்ட பேரை வந்துட்டு இருக்கால் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன பேரென்றால் நாங்கள் யூஎஸ்ஏ வந்து 1 இயர் ஆகுது, ஃபேமிலியை விட்டு பிரிந்திருக்கும் எங்களுக்கு உங்களோட வீடியோக்கள் தான் ஒரு ஆறுதல். உங்களோட உதவிகளை மேலும் மேலும் நன்றாக செய்ய வாழ்த்துக்கள். குறை கூறுபவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். தயவு செய்து மெசேஜ் பார்த்துட்டு ஒரு தம்ஸ் அப் சரி போடுங்க தம்பி. ஏழும் என்றால் உங்களோட எஸ்கேவியூவில் ஆதில் அஃப்ரின் என்ற பெயரை சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்களோட சாங்ஸ் எல்லாம் நன்றாக உள்ளது. இப்படிக்கு யூஎஸ்ஏயில் இருந்து அதாவது அவங்க எழுதியிருக்கக்கூடிய மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வணக்கம் கிருஷ்ணா, உங்கள் வீடியோக்கள் எல்லாம் சூப்பர். நாங்கள் குடும்பத்தோடு ஒன்றாக இருந்து உங்கள் வீடியோக்களை பார்ப்போம். எந்த பிள்ளைகள் உங்களோட பெரிய ஃபேன்ஸ். எந்த பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்ததுமே முதலாவது பேசுவது அம்மா கிருஷ்ணா இன்றைக்கு இந்த வீடியோ போட்டிருக்காரு என்பது தான். கவிதாஸ் ஜதுவையும் பிடிக்கும் பிள்ளைகளுக்கு உங்களை ரசிச்சு பார்ப்பாங்க. ஜனவரியிலிருந்து தான் உங்கள் வீடியோக்கள் வந்துட்டு நாங்கள் பார்க்க கிடைச்சது. டெய்லி நைட் உங்களோட பழைய வீடியோக்களை எல்லாம் போட்டு பார்ப்போம் நாங்கள் என்று. ஆனால் இவங்களோட மெசேஜ் டைப்பிங் என் பேரை பார்த்தா முஸ்லீம் ஆக்கள் மாதிரி இருக்கு. அப்படியா? ஆதில் அஃப்ரின் இருக்குல்ல. யா அப்போ மொன்றியல்லேருந்து ஒரு முஸ்லீம் ஆக்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சந்தோஷமாக இருக்குதுண்ணா. ஐயா ஃபஸ்ட் டைமாக ஃபொரின்லேருந்து அதுவும் ஒரு பெரிய நாட்டிலேருந்து இப்படி கண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த பேரை சொன்ன பிறகு தான் நான் அதை மெசேஜ் எடுத்து விடுவோம்னு பின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கு அலுவல் முடிஞ்சது பின் எடுத்து விடுவோம். ஓகே ரைட். இப்போ நீங்கள் கடையை பார்த்துன்னு வாங்கினால எந்த கடைக்கு போவோம்னு சொல்லி டவுன் வழியே பிசினஸ் போகிற கடையில் போயிட்டு குழப்பக்கூடாது. எங்கேயாவது ஒரு கடையை திறந்து வச்சுட்டு ஒரு 5000 பார்த்துட்டு இருப்பாரு, இன்றைக்கு ஒரு பிஸ்னஸ் எனக்கு வராதா அப்படின்னு சொல்லி ஒரு வயது போன 5000 அவர்கிட்ட கொண்டே கொடுத்துருவோம். அதுவும் காத விலை கூட அப்போ நீ எவ்வளோ எதிர்பார்க்கறேன்னு சொல்லுவோம் தோட்டுக்கு. உன்னட்டே இல்லாத காசேடா மனுஷிய கனடாவில் வச்சு வந்து காசு காசுன்னு இருக்க நீ கிளவுண்டா கிலோ வரைக்கும் விடுவாள். இந்த வீடியோக்கு கவிதாஸ் நீ கட்டாயம் லிங்க் அனுப்பிவிடும் அந்த பிள்ளைக்கா.
சரியா? ஆளை புல்லா மாட்டி கொடுத்து பிரிச்சு விடுவோம். சரியா? மனசுக்குள்ள ஜது ஓடி திரிக்கு நஷ்டமா போவானு. வீடியோ நிப்பா சொல்லுவேன் அண்ணா, நீங்க ஆக அண்ணா நீங்க இது பாருங்க, நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு தானே அப்படின்ட்டு சொல்லுவான். வந்து கட் பண்ணுங்கன்ட்டு சொல்லுவான். எடிட் பண்ணக்குள்ள வந்து நல்ல உள்ள மாதிரி பக்கத்துல வந்து இருப்பானா? இருப்பான். இருந்துட்டு அவன்கிட்ட கதை எதுவும் காட்டும் ஓவராகவும் அதான் இதை கட் பண்ணி விடுறான். நேற்று சொல்ல இல்லையோ அந்த கல்யாண விட்டு வீடியோல போன் கேஜா கட் பண்ண சொல்லி. பிள்ளையா குத்தியே பாக்கினா அடுத்த நாள் பேப்பர்ல வரும். அதான் குத்துவான், தோடு குத்த மாட்டான். நான் குத்துவான்டா இல்லண்டு இல்ல, நான் குத்துற எதுக்கால எதுக்கால போகுதுன்னு தெரியல. என்ன பாட்டா நீ கேட்ட? நீ சொன்ன பாட்டுக்கு அது ஒரு பொடிஜன் ஃபுல்லா டைப் பண்ணி போட்டிருக்கேன். என்ன பாட்டுன்டா? நம்ம நேற்று அந்த என்ன ஆனக்கோட்டைக்கு போய் தூரக்குள்ளே நான் சொன்னேன் அந்த பொடியை நாங்க என்னன்றது மேஜ் பண்றாங்க. நீ எனக்கும் அழுகிருந்தோம்டா இதை பாட்டு, ஒரு பாட்டு அழுகிருந்தோம். ஐடி எங்கடா வாண்டு ஓடிக்கிறேன் அந்த கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். என் கண்களின் இமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும், நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும். ஞாபகங்கள் மலையாகும், ஞாபகங்கள் குடையாகும். இந்த நிகழ்வு எங்க காட்டுங்க, அதாவது இப்ப அன்றைக்கு நாங்க தண்ணி இருக்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அங்கட பைக்கு வந்துட்டு பெட்ரோல் முடிஞ்சு பிள்ளைகள் தள்ளி கொண்டு தான் வந்தவன். இன்றைக்கு இந்த கவன குறைவால ஒரு கிழமை ஆகியும் அங்கட பைக்கை பாவிக்க முடியாத நிலைமையில வந்து பைக் இருக்குது. இல்லையா தண்ணியா? தண்ணியை கொஞ்சம் குடிப்போம் ரெண்டு ராசா தண்ணியா என்ன பொறுத்த சாமான் குடிச்சு போட்டு. தண்ணி குடிக்க வேண்டியதுல நிக்குது, அடுத்த செட்ல அடிக்கிறேன். அப்ப தண்ணிய குடிச்சு முடிய அக்னி எப்படியாது குடிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லா தண்ணியை அப்படியே ஊத்தி எடு. ஒரு லிட்டர்னு அடிச்சுடணும்னா அப்புறம் இஞ்சால பைக்கை கொண்டாந்து அடிக்கலாம் தானே ஃபுல்லா. ஏண்டா பைக்கு எத்தனை நாள்டா அப்போ ஓட ஆனிக்குது? தூசு மடிச்சு போட்டு மெட்டது கடையலுக்கு போறதுக்கு நீங்கள் இதெல்லாம் போறீங்க நடந்து தூரண்டா பரவாயில்ல, காரத்துன்னு போயிடலாம். கடை இது கடை என்ன வீட்டு வாசல்ல கடைக்கு என்ன இது? இந்த செட்டில் அடிப்போம். 500 கடிச்சுண்டா ரூல இது போத்தில் காண வந்தவன் பேக் அவுட் உண்டு அமைச்சது தெரியே. ஓ சரி, நான் என்னடா இப்போ அவன் பெட்ரோல் அடிக்க சொல்கிறான்ட்டு பார்த்துட்டு ஜோதிச்சது என்ன காருக்கு பெட்ரோல் கிடக்கு தானே என்று சொல்கிறான். பார்த்தா ஞாபகம் வந்துட்டு பார்த்தா அதுல ஒரு தெரிஞ்ச அக்காவரால் இருக்கு, அது தெரிஞ்சாக்கான் எனக்கு பழக்கம் இல்ல. ஆனா அவ அந்த சோடுகளை குத்துறவா அக்னி இறக்கி விடுறேன். அக்கனி நீ ஆளும் படிவு தானே? இப்போ இருக்கா காதை நோம் இல்லை அக்கா, அப்படி ஒரு தோடு ரெண்டு குத்தோணும் ரெண்டே கூடனா கேப்பா யாருக்குண்டு தான் நீ சொல்லு. எனக்கு தானுங்கன்னு சொல்லி சொல்லு. சரியோ சொல்லி போட்டு அது மட்டும் இல்லாதோட ஒரு சின்ன வீடியோ எடுக்கணும்னு சொல்லு. ஆறு ரெண்டு கேப்பா உங்களை தானக்கான்னு சொல்லு. சரியா? சரியா பக்கப்பட்டு சொல்லணுமா? பக்கப்பட்டு சொல்லணும் சொல்லி தந்தேன். சரியா?
அவன் தெரிஞ்ச படியும் அடியான் ப்ரோ. ஹே பாய்க்கல சரி, இந்த அக்கான் இந்த கையால் தம்பி இந்த காதில் சோட வர போகிறேன்டா. கடையில போயிட்டான் இருக்கு விளையாட்டு, எதுக்கும் தொப்பியை போட்டுன்னு போவோம். ஓ அப்படின்னு ஜோசிப்பா, ரெண்டு காதில் எந்தோட குத்தேக்கல பனியண்டு அதை உண்மையுண்டு. ஆ இருக்கிற தோட்டம் போகுது, அவங்க தொப்பியை போட்டு போவோம். ரைட் அப்பம் ஓகே. சானுகா நகை தொழில வேண்டி இருக்குது. ஏன் தோடு குத்துறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் அதுக்கு தோடு குத்த வந்திருக்கோம். சரியே இல்லை, நீ இப்போ நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த சைஸில் குத்துறேன்டா, அக்கா 60,000 முடியுமேனாக்கா? ஓ 60,000 நீ தோடு குத்துறேன்டாஞ்சா உன்னை வீட்டில் அண்டாயே நம்மளங்க சாப்பாடே தர மாட்டான். இப்போ பக்கத்தில் கிடக்குற ஏதாவது அவன் பிடிச்சி குத்து. இது ஓகே யாருக்கு நினைக்கிறேன்டா ஏன்னு. இது என்ன விலை வருமாக்கா? ஆ பயந்து 1,70,000 உண்டு. 1,500,000? ஆ அப்படி இருந்தால் 2,500 பேரும் பரவாயில்ல தானே. மூக்கு வினியும் குத்த போறீ எல்லாம் தானே. ஆ சரி, டிசைன் எவ்வளோ இருக்கு? என்னதான நீங்க குத்துறீங்க தோடு? வெள்ளி ஊசியா இல்லையா? இல்லையா போட்டு பாப்பா. இவருக்கு ஒன்று குத்தணும், ஒன்று ஏற்கனவே குத்திக்கிறாரு. இங்கண்டா போட்டு பாப்பா. நல்லா தான் கிடக்காது. பொம்பளை பிள்ளை மாதிரியா? தோடன்றதே பொம்பளை பிள்ளை குத்துறேன்டா. ஆ நீ என்ன ஆம்பளை பிள்ளையா? நீ காட்டு அக்கா கையெல்லாம். ஆனால் இந்த தோட்டுன்ற வடிவு தெரியணும்டா, மற்ற காக்கும் குத்திட்டு தான் பார்க்கணும். ஓ ஒன்றுல பார்த்து தெரியாது என்னக்கா? அப்படி இல்லாட்டி அக்கா குத்திக்க மாதிரி இதுலேயே மொண்டு குத்தணும், மேலுக்கு மொண்டு. அப்படி செய்ய மோனக்கு ஒரு காதில் மூண்டு குத்துவோமா? ஏன்டா? ஆ சரி, அப்போ மற்ற காதில் குத்திவங்கக்கா இருக்கா? ஏன்டா நாங்கள் சொன்னா சரி இப்போ என்ன அவன் சொல்லு. அது அவள் விரும்புறப்பட்டான் குத்த சொல்லி ஓடார். அப்போ நீ சும்மா இதை சுரிய போட்டுட்டேன், நான் இதை சுரிய போட்டு நீங்கள் மற்ற பார்த்தா குத்துங்க ஆளுக்கு. என்ன சின்ன ஜாமான்டா பாய் சி அப்படியோடு அது பிடிவாடு. சரி அது என்ன குரோட்டாலாம் போட்டோம் போல சிரிக்க. இது கிரங்கடா இது என்னண்டா அது போட்டுருக்கா? சி ஆட்டடா அவரு ஏ அதை போட்டு அவன் சரி போட்டு அவட கொடு நீ கிடா சும்மா வையா. அதுதான் சரி. அப்படியே நில இல்லாததுக்கும் ஒரு அனுபவம் பண்ணுமாடாப்பா. அதை புடுறாப்பா, அது அந்த காதில் இந்த இடத்துல குத்தினா ரெண்டாவது விட போடுமே. இது கிடக்குற இடத்துலயே அது குத்து, அந்த காதிலையும் குத்தணுமா? அப்படி சொல்லுவோம் பிளாக்கம்மா, அந்த காதிலையும் இதே இடத்துல வரணுமெண்டு. அதை விட்டுட்டு இதுலேயே குத்துங்கோண்டா அவரே காதில் ரெண்டா இல்லை போடும் பாப்போம். பா இணைக்கல இருங்க 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 இருடா. இண்டையிலேருந்து நீ எங்கே போகிற இரு. அதுதான்டா மாக்கு தான் வைக்க போகிறோம். அது இப்படி பார்த்தா தெரியா, தோட்ட குத்தி தான் பார்க்கணும். சொட்டு மேல உயிரலாம் கொஞ்சம். நான் வைக்கிறேன்டா சரியான இடம் கூட. ஆ திரும்பு தலை எண்ணிமீர் ச
சிரிக்கடா, சிரிச்சே வைக்கலடா மா க்ளூஸா. என்னது ஆட ஆட அவன் நிப்பானாக்கா. அவ அக்கா வச்சது கிட்டத்தட்ட சரியிடாப்பா. மேலுக்கு போகணும் புரிய குழப்பா, கதை கொடுக்கா, கதை கொடுத்தா இந்த இது பிழைச்சி போடும். கதை கொடுத்தா பிழைச்சி இல்லை போடும். சரியோ, கொஞ்சம் கொஞ்சம் கீழே வச்சுக்கோ. அதே சரியாக்கா. இப்படி பார்த்துனாக்க தெரியா, ஏன்டா அது தோடு இது பேன அடையாளம். ஆ பாப்போம்க்கா. நல்லா வைப்பார் இவர். ம், நாங்கள் எத்தனை மட்டை கம்பு பிடிச்சி வேலை செஞ்சாங்க சின்ன வயசில். அதே இடத்துல நான் வச்சேனா, அதுக்கு நீ வச்சானா இல்லை. அப்புறம் இன்னுலேயே சாட்டு வரும். என்ன என்ன இல்லைங்க அவங்கக்கா. அப்புறம் எங்களில் சாட்டு சொல்லக்கூடா நீ. ஆ இரு இரு இரு, 15 தோட்டு 15 நிமிஷத்துக்கு மேலே வினாக்கடையில் ஆயிரு அக்கா. குத்தணும் கொஞ்சம் ரத்தம் பண்ணாமல் பெறணுமா இவனுக்கு. அந்த சுகர் குத்துற மிஷின் ஒரு சொட்டு குத்தே பயம். அவன் கத்துற என்ன ஆக்கினாக்குறாங்க. நீ எல்லாம் ரத்தம் கொடுத்த நீ உங்க அம்மாவுக்கு. ஆ வெயிட் பண்ணுங்க, நீ தேவாரம் பாட போற. நல்ல மாட்டு மூணுடாப்பா மெய்யடா. புரை பூசி போட்டு குத்துவோண்டா. ஓ மாம், அது அது மட்டுமே நான் ஊசி குத்துறலையா? அப்ப அதை விட இது குத்திடலாம்டாப்பா. அது என்னப்பா நீ யோசிக்கிறே? அது அது எப்படி இருந்தா உனக்கு என்னவா குத்துவாங்க? ஒரு சத்தமே கேளாடா மொக்கா, எறும்பு அடித்த மாதிரி இருக்குங்களா? ஆ அதான் உனக்கு காது கொங்கு முண்டுக்கு முண்டுக்கு அவ்வளோ தான் ரைட். ஆமாம், நீ முகத்தையில காட்டிக்கோ. நான் தான் பார்த்தேன் முகத்தை. இந்த கடவுளே ஏன் பேசுவான் பிறகு அக்கா? தோட்டில் எது முறிஞ்சு வச்சோ? இன்னும் வரையல மின் பக்கத்தால. கத்தாதா மொக்கா, ஐயோ இடம் மாறிய விடுபட்டு போச்சு. அது ஆத்தே. ஆ சரி, ஐயோ கடவுளே கடவுளே. ஆ இனி இப்போ சுறா சுறா போடுறாடா பனி ஆக நடிக்கிறே. ரைட், விஷயம் முடிஞ்சு அவ்வளோதான். இதுக்கு எத்தினோ அத்தினா. ம், பாப்ப இருக்கா பா. இன்னே கேல போடிக்கலாம்னு போட்டாச்சு போ. ம், ஒன்றும் போடுது இல்லைன்னு பாபா. என்னடா ஓகேவாடா? ஆ சரிடா, காசு என்ன இருக்காடா இல்லை கொடுக்கவாடா? என்ன அப்ப குடுடா. 14,500 அக்கா குத்தினதுக்கு சேர்த்து 500. நீ அவ குத்தினதுக்கு நீ கத்தினதுக்கெல்லாம் சேர்த்து தான் காசு போட்டிருக்கா. நான் குத்திருந்தா அவ குத்தினக்க இந்த கத்து கத்துல நான் குத்திருந்தா என்ன செத்துருப்பேன். குடு குடு காய குடு காய குடு. உங்களை வேலையை கூட்டி வந்தவங்க உங்களை தோடும் குத்தி கொடுக்க வேண்டிய. பாப்பம் ஒரு 50 அளவு கூடி இருக்கிறாப்பா. நகை கடையிலே 100 கூட கண்டா நீ அப்ப எங்க போற நாங்கள்? சரியக்கா, ரொம்ப நன்றியா.
ஓகே சந்தோஷம் நோவாம குத்தி இருக்கிற தம்பிக்கு என்ன மாதிரி திருப்பி திருப்பி ஒன்றும் செய்யல நீ ஒழுங்காக குளிக்க கழுவினா காணும் சரி அக்கா பாயா நன்றி. ஓகே அப்போ நாங்கள் வெற்றிகரமாக வந்து யாதுவுக்கு வந்துட்டு தோட்டை குத்திட்டு வந்துட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இண்டையிலேருந்து இந்த பேர் ஜாது இல்லை மது தானே சொல்கிறான்டாப்பா நான் சொன்னாஜி நான் சொன்னாஜி நினைப்பாண்டு பார்த்தா தானே சொல்கிறான்டாப்பா ஜாது சினி இல்லை மதுகொண்டு நாங்கள் நோமலாக தான் சொன்னேன் சொல்லக்கூடாது அவன் தானே சொல்கிறான்டைக்கெல்லாம் பாருன் அப்படி ஒரு ஆசை அந்த துல்லாமனம் துல்லுமில வந்துட்டு வையாபுரி வேறு தெரியும் ஒரு பொம்பளை கெட்ட பிள்ளை ஓ அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் ஜதுவை மாற்றி எடுக்க போகிறோம் சரிதானே ஊசி வந்து உடனே எடுத்துட்டோ அது வந்து தோடு வந்து காது கிடையில நிக்கக்குள்ளேயே ஊசி வந்துடுது வெளியில ஊசி எடுத்தா போல தோடு உடையில நின்றுடுது பிறகு தோட்டால் அமர்த்தி புது பிறகு இன்னொரு ஓட்டையாக்கின பின்னுக்கு அப்ப இப்ப மற்ற ஓட்டையை கொண்டு நாளே தைக்கணும் நாங்க அடே அவ அந்த உதால குத்தினது இருக்குல்ல அது அது அதான் அந்த ஊசி அழுத்தா போல தோல் இடையில நின்றுட்டு அதால அவனுக்கு திருப்பி ஏமாத்தினவா இல்லாட்டி யோசிந்தாப்பா கம்பி குத்தினா நாளே கொண்டு தைக்கணும் ஓ ஒரு ஓட்டை தைக்கணும் இல்லாட்டி அது அப்புறம் ஏப்பாக்கி போடும் அது கூடாது ஒரு பக்கத்தான் குத்தி மற்ற பக்கத்தான் எடுத்து ஒரு சின்ன கட்டு அது ஒரு நாள் போக்கு அஞ்சு பட்டு அவ்வளவுதான் கூட யோசியா பெரிய விஷயம் இப்பயே போவோமோ ஆனா இப்ப போனா அப்புறம் தோட்ட கலட்டோம் தோட்ட கலட்டி தான் தைப்பான் நாளை போம் நாளை போமா இல்ல ஏன்டா ஒரே அடியா நோவோடையே முடிச்சுடுவோம் மேடம் அப்புறம் திருப்ப நாளைக்கும் குத்தணும் மேடம் டென்டு தையல்டா ஒரு டென்டு குத்துசிதா அப்படி ஒரு பக்கத்தை குத்தி மாரி எடுத்து ஒரு பெற்றா வேணாமா சரி ஓகே அப்ப விடு இப்ப உனக்கு குத்தினா சந்தோஷம் தானே இருக்கட்டும் அப்ப இப்ப சந்தோஷம் தான் உனக்கு அப்ப யோசிக்கலடா மற்ற இப்ப எங்கடா அப்ப இருக்கு வந்து முதல் ஓட்டை போட்டு ஆபரேஷன் செய்ய போல கிட்ட போட்டு பிறகு பட்டி செஞ்சு போட்டு பிறகு ஓட்டை எல்லாத்தையும் தைக்கலையா அது அப்படித்தான் ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் செய்ய போல கிடையாது செய்வியல் ஒரு ஆபரேஷன் செய்யணும் என்ன செய்வியல் சொல்லுங்க அப்போ கொஞ்சம் செத்து போயிருக்கியோ நாக்கினியாக அப்போ ஆபரேஷனுக்கு காண்டியெல்லாம் மனுஷன் ஆகுறது சரி அப்போ சந்தோஷம் தானே யாதுவின் டெலிவரி முடிச்சாச்சு அப்போ யாதுவுக்கு தோடு குத்தினா போல யாதுவின் வடிவு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கிட்ட ஆகும் ரெண்டு தோட்டோடையும் ஓமா ஆமாம் அதே எடுவான் அதே எடுவா அதே கண்கள் ரெண்டு மாதிரி தான் நல்லா இருக்கேண்ணா அப்போ நாளைக்கு நம்ம இந்த தையல் போட போகிறதே அவருக்கு கண்டன எடுக்க எடுக்கல மட்டும் எடுத்து விடுவோம் அதே எடுத்து கண்ணண்ட எடுக்கிறோமோ இல்லையோ இல்லை இல்லை கட்டாயம் அது செஞ்சே ஆகணும் அது நீ லூஸ் மாதிரிக்காக செய்யணும்டா முக்கா அது வேணும் உனக்கு தெரியுமா அந்த மீன் முள்ளு குத்தி இந்த முரசுக்கு அவர் படியே கிடந்தே அது கேன்சர் ஆகிக்கணும் தெரியும் அப்படி அது சிக்கல் அப்படி நம்ம விடப்படாது அதுக்கப்புறம் நாளே பார்ப்பேன் நாங்கள் இருக்கோம் தானே ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக என்னடா யோசிக்கிறேன் நான் தையல் ஊசி நூலாக தைப்பேன் அவங்கள தான் ஊசியாக தைப்பேன் அவ்வளோ அமைதியாக
சின்ன நீ ஜோசிக்க ஜோசிக்கிற அளவுக்குலாம் உண்டு இல்லாட்டி படுத்த அப்புறம் நம்ம வச்சுருவோம் கூட ஓகே 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 டைம் ஆச்சு டைம் ஆச்சு முடிச்சு கொள்ளுவோம் சரி தானே. இப்போ மறக்காமல் இந்த ஒரு நிகழ்வு ஜாது இந்த சோடு குத்து நிகழ்வுக்கு வந்துட்டு மறக்காமல் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோட மற்ற இப்போ இந்த இந்த காசை போயிருவேன் சரி அதை எப்படி எடுக்கணும் தெரியும் தானே. சரி ஓகே இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்.